Hi friends, welcome to Insta Tips Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான fertilizer யூஸ் பண்ணலாம், எப்படி கேர் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். And also நல்ல கலர்ஃபுல்லா வந்து நமக்கு flowers இருக்கணும் அப்படினா என்ன பண்ணணும் அப்படினு பார்க்கலாம். என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் இருக்கு, ரோஸ் இருக்கு, அதுக்கு அப்புறம் அரளிப்பூ இருக்கு. சோ இதெல்லாம் நான் எப்படி கலர்ஃபுல்லா வந்து பூக்க வைக்கிறேன்றதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரளிப்பூ வந்து நல்ல நிறைய பூ பூத்திருக்கு. ரெட் ரோஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மல்லிப்பூவில் ஸ்டார்டிங்கில் எனக்கு பூவே இல்லை, பட் இப்போ வந்து நல்லா நிறைய முட்டெல்லாம் வந்திருக்கு. மாடியில் இருக்க பூச்செடி தான் இதெல்லாம். தினமுமே நம்மளுக்கு இவ்வளோ பூக்கள் கிடைக்கும், அதனால் நம்ம வீட்டிலருந்தே சாமிக்கும் நம்ம இங்கேருந்தே எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பூக்கள் தினமுமே பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, ரெட் கலர். இது பக்கத்தில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கிற ஒரு செம்பருத்தி தான் அது. இங்கே கீழே வந்து ஒரு வெத்தலை செடி இருக்குது, சின்னதாக இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு ரோஸ் செடியும் இருக்குது. இது வந்து தூதுவ இலையோட பிளான்ட்டு. இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ செடி சின்னதாக இருக்குது பாருங்கள். பூக்களும் எனக்கு அதிகமாக அதில் பூக்களை. இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து செகப்பரளி. ஆனால் ரொம்ப நாள் இது வந்து பூக்கவே இல்லை, இன்னும் க்ரோ ஆகவே இல்லை. ஒரு பூவாச்சும் இதுலேருந்து வந்துடாதான்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிடுச்சு. பூவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பூக்குது. ஆனால் கொஞ்சம் கலர் டல்லாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் பூக்கள்லாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ட் கொடுத்தோம்னா பிளான்ட்டும் நல்லாயிருக்கு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ளவர்ஸ் கூட. இதோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி பூக்களும் பார்த்திங்கன்னா நிறையவே பூக்குது. தினமுமே நல்லா நிறைய பூ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஸ்டார்டிங்கில் இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. தினமுமே எனக்கு நிறைய பூ பூக்குது. குட்டி குட்டியாக நிறைய முட்டுக்கள்லாம் புதுசாகவே வந்து வருது. தினமுமே நம்ம இதுக்கும் தேவையான நியூட்ரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அரளிப்பூ செடி அதுவாக வளர்ந்துரும், அதுவாக நம்மளுக்கு பூ வரும் அப்படின்னு இல்லாமல் இதையும் நம்ம நல்லா கவனிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா புதுசாக சின்னதாக இந்த மாதிரி முட்டுக்கள் அங்கங்கே இருக்குது. அதுலேருந்து தான் நம்மளுக்கு நிறைய பூ கிடைக்குது. பூ நான் எடுத்து வச்சுருக்கேன் சாமிக்கு வந்து போடுறதுக்காக வேண்டி. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்ன செடியாக இருந்துச்சு, இப்போது வந்து நல்லா க்ரோ ஆகிடுச்சு. டீ பிரான்ச்சஸும் வந்திருக்கு. ரோஸ் வந்து ரெட் கலர், எல்லோ கலர், அப்புறமா பிங்க் கலர்னு நிறைய இருக்குது. இது வந்து புதுசாக வந்திருக்க ஒரு பூ. இந்த பூவை பார்க்கும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதே மாதிரி இன்னும் நல்லா பிரைட் கலர்ஸ்லாம் வாங்கணும். இது வந்து செகண்டாக பூத்தது. எல்லோ ரோஸ் நல்லா அழகாக இருக்குது. காற்றுல வந்து நல்லா ஆடிட்டே இருக்குது. 3 ரோஸஸ் இருக்குது. இது வந்து பிங்க் கலரில் இருக்குது. 3 மொட்டு பக்கத்துலேயே இருக்குது. பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பூத்துட்டே தான் இருக்குது. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நிறைய செடி வாங்கணுன்ற ஒரு ஆசையும் நம்மளுக்கு வருது இதை பார்க்கும்போது. மொட்டுக்கள் நிறைய வருது. வீட்லேயே நம்ம இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ்லாம் தயாரிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். மொட்டுக்கள் புதுசாக நிறைய வந்திருக்கு. நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் இதுக்கு உடனும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லிகை பூச்செடியை நம்ம எப்படி கேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூக்கள் வந்து பூத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விடணும். கட் பண்ணால் நல்லா துளிர் விடும். பார்த்திங்கன்னா ஒரு பூ காஞ்சி போயிருக்கு, அதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ண நம்ம வந்து ஒரு இலை விட்டு கீழே அப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இலை விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் நல்லா துளிர் விடும், புதுசாக இலைகள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக இலை வந்திருக்கு, அதோடவே சேர்த்து 3 மொட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே வந்திருக்கு பாருங்கள், மொட்டு நிறைய வந்திருக்கு குட்டி குட்டியாக. கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு அது கொஞ்சம் வளர்ந்துடும். பார்த்திங்கன்னா மொட்டுக்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபுல்லாகவே நிறைய மொட்டுக்கள்லாம் வளர்ந்துருக்கு. பட் இன்னும் நல்லா தலை தலைன்னு செடி வளரணும். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தளிர் வந்திருக்கு, மொட்டுக்களும் நிறைய வந்திருக்கு. நல்லா வெயில் வர்ற இடத்துல இந்த செடி நம்ம வைக்கணும், நல்லா வெயில் இதுக்கு வேணும். நம்ம தண்ணி 3 days கூட ஊற்றிக்கலாம். இலைகள்லாம் நல்லா புதுசாக நிறைய வந்திருக்கு பாருங்கள், இலைகள் நல்லா தலை தலைன்னு இருக்குது. பனானா பீல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம தயாரிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டீத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் கர்ட் ஒரு 2 drop அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. டீத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணது கூட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு 3 days நம்ம வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க லிட்டை. 3 days ஆச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் எல்லோ கலராக இருக்கும் அந்த லிக்விட். இது நம்ம நல்லா போடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளான்ட்டுக்குமே நம்ம போட்டுக்கலாம். அரளி செடிக்கு நான் இப்போ போடுறேன், ரோஸ்க்கும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவுடங்க். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். இதில் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸ் ரிச்சாக இருக்கும். நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் இது, எல்லாத்துக்குமே நம்ம போடலாம். அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைடு கவுடங்க், இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். சாயிலோடு நம்ம சேர்க்கும்போது லாஸ்ட்டாக நான் ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் 1 day நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டரையும் நம்ம எல்லா பிளான்ட்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு வைக்கலாம். ரைஸ் வாட்டரும் நல்லது தான், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ்க்கு கூட நம்ம போட்டுக்கலாம். எக்கோட ஷெல்லும் நம்ம பிளான்ட்டுக்கு போடலாம், ரோஸ்க்கு கண்டிப்பாக போடலாம். எல்லா பிளான்ட்டுக்குமே நீங்கள் போடுங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் நிறைய பூக்கள் இப்போ பூக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய்.